என்ன ப்ரோ, நீ ஒரு போர்ட்ரேட் எப்படி வரையன்னு கேட்டால் அது சொல்ல மாயிற, நீ ஒரு வீடியோ போட மாயிற, சும்மா வீடியோஸ் ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக எடுத்து விட்டுற, என்ன ஒன்றும் புரிய மாறுது, எப்படி பார்க்குறது? இப்படின்னு யோசிச்சுருக்கணும் தான் இந்த வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து 40 நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன், என்னென்ன பண்ணுறேன்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இல்லை, இங்கே இருக்கு, மறக்காம ஃபுல்லாக பாருங்க. அப்படி எழுது, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேஸ் எப்படி வரையுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புது மெத்தட் ட்ரை பண்ணுறேன். இது வந்து ஏற்கனவே நான் வரைஞ்சிட்டு இருந்தது தான், புது மெத்தட்லாம் கிடையாது, சும்மா உருட்டினேன். சும்மா அது என்னென்னா, இப்போ ஒரு கோடு மாதிரி போகிறோம்ல, இப்போ அந்த சூர்யா ஹெட் இருக்குல்ல, அது வந்து சும்மா ஒரு கோடு மாதிரி இது வந்து ஐஸு, இது வந்து சென்ட்ரு, இப்படி இருக்கா? இப்போ சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் இந்த கோடு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் போட்டேன். அதே மாதிரி ஹெட்டும் ஃபுல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் போடுறேன். இது ஹேண்ட் ப்ராக்டிஸோடு வந்தால் தான் உங்களுக்கு வரும், நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த காதுக்கு ரெண்டு முடி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு பெண்ட் ஆகுது, அவ்வளோதான். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன். இப்போ வந்து இங்கே ஒன்று நீட்டி இருக்குது, முடி பின்னாடி முடின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஸ்லைடாக இருக்குது, அதாவது இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, யாராவது இங்கே நிற்கிறாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இதே லென்த்து தான், அது ஒரு நாள் பார்ப்போம், செக் பண்ணிக்கோம். ஆ இந்த முடி லென்த்து தான், இங்கே அதே நெத்தியோட லென்த்து வரும். ஸோ அதை எப்படி வரைஞ்சி கொண்டிருக்கோம், இது ஒவ்வொரு ஃபேஸ்க்கு மாறும், ஒவ்வொரு நம்ம அளவு எடுக்கிற பொறுத்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ ஹெட்டு, ஐப்ரோ லைனு, இது பார்த்தீங்கன்னா நோஸு, நோஸோட எந்த இங்கே இந்த கரெக்டாக இந்த காது கிட்ட தான் முடியும் எப்போவுமே. நோஸ், இது நோஸு, இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கேப்பா, இந்த நோஸ் லென்த்து தான் அப்போ இது தூரமாக வருது, அப்போ வராது. ஸோ இந்த நோஸ் லென்த்து, இந்த நோஸ் லென்த்தும் அப்பர் லென்த்துக்கு மேலே மீசி இருக்குல்ல, அது கரெக்டாக வருது. ஸோ நம்ம நான் அப்பர் லிப்பை மாப் பண்ணிக்குவோம், இது லோயர் லிப். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்.
இப்போ அளவெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு அளவு எடுக்கணும். கரெக்டாக இந்த மடிப்பு இருக்கிற அந்த மடிப்புக்கிட்ட கண் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த மடிப்புக்கிட்ட தான் இந்த கண் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கண். சும்மா அக்யூரேட்டாக போடல. இதே மாதிரி இந்த கண்ணும் இது வந்து ஷேப்னு சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஆப்பிள்னா ரவுண்டாக இருக்கும், ஆரஞ்சுனா ரவுண்டாக இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு ஃபேஸை பார்த்தா நம்ம என்ன ஷேப்பில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டோம்னா நமக்கு வரைய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா நான் லைட்டாக செட் பண்ணி விட்றேன். பார்த்தீங்கன்னா மூக்கு வரைய போகிறோம். இங்கே ஒரு பால் வரும்போது எல்லாருமே போடுறது தான். இங்கே ஒரு பால், பார்த்தீங்கன்னா நிறையா ஐஸ் நிறையா நோஸ் நிறையா ஃபேஸ் எல்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்த்துருந்தீங்கன்னா வரைஞ்சிடலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், ப்ராக்டிஸ் பண்ணோம். இதுக்காக தனியாக கோர்ஸ் போய் கோர்ஸ் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் லேர்ன் பண்ணுறேன்னு இல்லை. இப்போ நம்ம நம்ம தாய்மொழியும் போகல, அது வந்து நம்மளே தானே கற்றுக்குறோம், பேசுகிற வச்சு பொறுத்து தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆர்ட்டும், நீங்கள் பார்த்து கற்றுக்கிறதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதுக்காக போய் கோர்ஸ் எல்லாம் போய் கொடுத்து காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோஸ் முடிச்சுதா, இது பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் மடிப்பு, இந்த நோஸ் பார்த்தீங்கன்னா இந்த நோஸோட மடிப்பு. இப்போ இன்னும் வரையுமா, ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஐபோஸ் முடியுது, ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஆகி முடியுது. இப்போ வந்து ஐப்ரோஸ் கீழே ஒரு லைன் போடுமா, இப்படி தான் போடுவோம் வழக்கமாக. நான் யூஸ் பண்ணுற பென்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராஃபைட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலே 150 ரூபாய் என்னமோ ஆச்சு. நம்ம வரைகிறதான் நீங்கள் இப்போ வரலீங்களா விட்டுறாதீங்க, ஒரு 5 டைம் 6 டைம் வரைஞ்சி பாருங்க, கண்டிப்பாக வரும் எப்போவுமே. அதே மாதிரி இந்த கண், இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முழிச்சிருக்க மாதிரி இருக்குது. நம்ம ஏன் நடிகர்களை வந்து வரையணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு கேட்குறீங்களா? ஏன்னா இவங்களெல்லாம் வரையும் போது தான் நீங்கள் வரைஞ்சி பார்ப்பீங்க, படம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக வரைஞ்சி பார்ப்பீங்க. ஒருத்தவங்களை காட்டினா கூட இது சூரியா நம்ம காட்டிடலாம், பட் நம்ம யாரையோ வரைஞ்சிட்டு காட்டினோம்னா அது யாருக்குன்னு தெரியுமா? நல்லா வரைஞ்சிருக்கிறீங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் நான் போட்டேன். நீங்கள் இப்படி ஷேப் வச்சு வரையுங்க, ஷேப் வச்சு வரையும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இது எப்படி ஷேப்லாம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் டீட்டெயிலாக போடுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் கமெண்ட் கீழே வந்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரியுதான்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த கண் எப்போவுமே உள்ளதாக இருக்கும். இப்போது நம்ம ஒரு ஸ்கல் வரையிறோம்னா அந்த கண் இங்கே இருக்கும், இங்கே ஒரு நெத்தி இருக்குல்ல, இது வந்து மேடாக இருக்கும், இது வந்து உள்ளே போன மாதிரி இருக்கும், இங்கே தான் மண்டை எண்ட் ஆகும் எப்போவுமே. அதே மாதிரி இங்கே வந்து இப்படி வரும், இப்படி வருங்கன்னா அப்போ இந்த இடத்துல ஸ்கல்லு முடியும், ஸ்கல்லு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே பல், இங்கே அதே மாதிரி பல். சும்மா நான் போட்டு காட்டினேன், நீங்களும் போடணும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுருக்கம், நோஸ் கிட்ட இருக்கிற சுருக்கம், சுருக்கமாக என்னன்னு தெரியல. இது வேணால் மேடு, இது பள்ளம் அப்படி வச்சுக்கோங்க. மேடு பள்ளம் தான் நான் வருது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மீசை, மீசை வரைகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம வந்து லிப்ஸை வரைஞ்சிருவோம், ஏன்னா மீசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் வரையிறனா எப்போவுமே ஃபஸ்ட்டு கிராஃபிக் பென்சிலில் வரைங்க, அது லைட்டாக இருக்கிற பென்சிலில் வரைங்க. இப்போ மீசை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது தாண்டி போகுது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன். ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல லென்த் அதிகமாக வரும், இல்லைனா இது வந்து சின்னதாக போயிடும். ஸோ இந்த மாதிரி போட்டு பாருங்கள். நிறைய மெத்தட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிடிச்சிக்கோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது மீசை, இது இங்கெல்லாம் டார்க்காக வருது, இங்கே கொஞ்சம் லைட்டாக வருது. ஸோ இப்போ இதை நோட் பண்ணிக்குவோம். இம்மா போட்டிருக்கேன் நான் இருக்கா, இங்கெல்லாம் பல் இருக்குன்னு அர்த்தம், இங்கே வரைக்கும் பல் இருக்கும். மாசிங்கமாக போட்டேன் நினைக்கிறேன், நல்லா பொறுத்து சளிச்சிருவோம். அதே மாதிரி வரையும் போது இந்த வேவ்லாம் போட்டுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே ஃபஸ்ட்டு கிரிட்டை தான் போட்டு வரைஞ்சிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் இந்த காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சே பழகினேன். அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைட்டாக முடிச்சிட்டோம். எப்போவுமே சின்ன பேப்பரில் வரைஞ்சி படாதீங்க, பெரிய பேப்பரில் வரைங்க. ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு வரைய வரைய இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா கண் சிம்சாக போட வேண்டியதாக இருக்கும், மூஞ்சிலாம் சிம்சாக வரைய வேண்டியதாக இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா காது வரைஞ்சிட்டோம். இந்த காதுக்குள்ள குட்டி ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு தனித்தனியாக வரைஞ்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த பேஸ் எடுத்து வரையாதீங்க. ஃபஸ்ட்டு கண் தனியாக, மூக்கு தனியாக, வாய் தனியாக, காது கதியாக அதை வரைஞ்சி பாருங்கள். எடுத்தோடனே உங்களுக்கு வரையும் போது டிஸப்பாயின்மெண்ட் ஆகும், கரெக்டாக வரல, அவங்கள மாதிரி வரையணும், இவங்க மாதிரி வரையணும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் முடிச்சிட்டோம். இப்போது தலை இதை முடிச்சுட்டு வந்துடுவோம். பென்சிலை இப்படி பிடிச்சி ஒரு டைம் வரைஞ்சி பாருங்களேன், உங்களுக்கு அந்த கம்ஃபர்டபுளே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்படி பிடிச்சி இப்படி வரைஞ்சி பாருங்கள். ஒரு ஆர்டிஸ்டிக்கு, ஒரு ஆர்டிஸ்ட்டுமே நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம். இதில் யார் யார் ப்ரோகோ சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நான் தான் அவரை பார்த்து தான் வரைஞ்சி பழகினேன். இப்போது இந்த முடி டைரக்ஷன்லேயே வரைவோம். ஐயோ லேப்டாப்பில் போயிடுச்சு. கண் ஏன் ஒன்றும் போட மாட்டேன், கடைசியில் போட்டுக்கலாம் தான் வச்சுருக்கேன். கண் கடைசியில் போட்டுக்குவோம். கைஸ் உங்களுக்கு அதிகமாக எது வரைய பிடிக்கும்னு சொல்லுங்கள். கைஸ் போர்ட்ரேட்டா இல்லை வந்து லேண்ட்ஸ்கேப்பான்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் தான் வேறு நல்ல இயற்கை காட்சி. இந்த காம்படிஷன்லாம் கூப்பிடுவாங்களே. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெட்டி மட்டும் வரணும். இது கழுத்து. இதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு இது எப்படி வரையணும் இன்னுமே டவுட்டாக இருக்குன்னா டெய்லி என் சேனல் ஃபாலோ, டெய்லி வேணாம், வாரம் வாரம் என் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இடையே வாரம் வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன், இல்லைன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ண வேண்டியது என்னது, என் சேனலை ரெகுலராக பார்க்கணும். என் சேனல் மட்டும் வேணாம், மற்ற சேனலையும் பாருங்கள், தப்பு இல்லை.
அவ்வளோதான். இப்போ கண்ணுக்கு வருவோம். அதே மாதிரி இந்த கண்ணும் கரெக்டாக இந்த இதில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எப்போவுமே வரீங்க. கடைசியில் நம்ம வந்து அழிச்சிக்கலாம் எல்லாமே. இதே மாதிரி இந்த கண்ணு இது பார்க்க ஒரு கண்ணு மடக்கிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பிக்சரே அப்படி தருந்தது. கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவோம். இந்த கண்ணில் லைட்டாக ஒரு இது புள்ளி மட்டும் போடணும். ஐயோ சுனி கறி மாதிரி வேணா எதுக்கு இது டெம்போ. இது டெம்போ இதே மாதிரி முடியுங்க ஒன்று வருது. அவ்வளோதான். வேறு எதுவும் மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ யார் உள்ளே பார்ப்பீங்கன்னு தெரில. சரி பார்க்குறவங்க பார்க்கட்டும். வந்து முடிச்சிட்டோம். டச்சிட் ஃபைனலாக எல்லாம் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி வந்துக்கும். இ மூட அளவும் இ மூட அளவும் ஈக்குவலாக இருக்கணும். இது மூட அளவும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே இந்த கண்ணோட சைஸும் இங்கே கரெக்டாக இருக்குது, இங்கேயும் கரெக்டாக இருக்குது. ஓகே இது சேடுக்காக நான் பிரிக்கிறேன். நீ இதை பண்ணு பண்ணலாம். ஓகே இதுவும் அதே மாதிரி. அதே மாதிரி பிரிச்ச மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணணும். இப்போ ஃபைனல் பண்ணிடலாம்.
அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டெட்லர் 8B எடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனல் பண்ணிடுவோம். அந்த பிக்சரை பார்த்துட்டு இங்கே அவுட்புட் கொண்டு வாங்க. கைஸ் அது பார்த்திங்கன்னா ஒழுங்காக வேலை செய்ய மாதிரி, அதனால் வந்து டபிள்யூ பென்சில் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் டபிள்யூ இங்கே அதே மாதிரி டெம்போ. அப்படியே அந்த ஸ்ட்ரோக்லேயே கொண்டு வர மிஷே, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த காது இது கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது. சரி அது கம்மி, அதையே எடுத்துக்கோ. இது ரொம்ப டார்க் பண்ணுது. நல்லா அசால்ட்டாக வரும். இப்போ என்னன்னா மொத்தம் பண்ணது. அதே மாதிரி இங்கேயும் மீசை, இப்போ வந்து மீசை இதே மாதிரி இங்கே அதே மாதிரி எந்த மாதிரி அதே மாதிரி அவ்வளோதான். இதுலேயும் அதே மாதிரி இதே மாதிரி அதே மாதிரி நீ செய்ய இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மீசையை கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வருது வாய்க்குள்ளே. எப்படி தான் வாய்க்குள்ளே மீசை வந்தாலும் எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. கங்குவா போஸ்டர் தான் வரையலான்னு பார்த்தேன், பட் ஆனால் வந்து நல்ல ஒரு போஸ் கிடைக்கல. இது பார்க்க அப்படியே ஸ்டாலின் லுக் மாதிரி இருந்ததா, அதில் இந்த போஸ் எடுத்துட்டேன். நீ மூக்கிட்டலாம் ஐட்டாக கண்டுபிடிச்சிக்கோ.
நீ லைனை கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிட்டுருவோம், அவ்வளோதான். இங்கே எப்போவுமே எண்டில் நல்லா ஷார்ப்பாக பிளாக் வருது. ஐப்ரோஸு இது பார்த்தீங்கன்னா அந்த கழுவிலையும்பாங்களா, என்னன்னு தெரில, இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி சொல்கிறதுன்னு கேட்டால் கீழே அந்த டைமை மென்ஷன் பண்ணி முழக்கம் போல் சொல்கிறது தான். இந்த ஐப்ரோஸ் தான் நம்மக்கிட்ட அதிகமாக ப்ராப்ளம் பண்ணுது. ஐப்ரோஸ் அந்த பல், உங்களுக்கு அதே ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை வந்துருக்கு ஐப்ரோஸ். அதே மாதிரி இங்கேயும் இதே மாதிரி அதே மாதிரி அவ்வளோதான், கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை நிமிஷம், கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பக்கம் போயிருக்கோம். பரவாயில்ல பாருங்கள், இது நான் அந்த வீடியோவை டைம் லேப்ஸ்லேயும் போடுறேன். அது போக ஸ்லோவாக டுட்டோரியல் வீடியோ மாட்டேன், மெதுவாக ஒரு 40 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன். பார்த்து பொறுமையாக வரைஞ்சி பழங்குவோம். ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இந்த போஸ்ட்டு வரேன்னு. உடனே அந்த ஸ்பாட்டில் நான் வரைய ஆரம்பிச்சிருவேன், பட் ஆனால் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். எல்லாம் வரைவேன் யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு, பட் ஆனால் எனக்கே வந்து ஒரு சில டைமு ஃபேஸ் மாறிடும், சின்ன சின்ன ப்ராப்ளம் பண்ணும். அவ்வளோதான், இப்போ பேச முடிச்சிட்டோம். தாடி மட்டும் இங்கே வரைக்கும் இருக்கா? அவ்வளோதான்.
இப்போ வந்து ரப்பர் வச்சு அழைச்சா காத்தோட காத்தாக பறந்து போயிடும். ஸோ அவ்வளோதான் அவுட்லைன் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ நான் சீடிங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கிடுங்க. பாய்.